அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இருக்குல்ல, ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டம். ஸோ அந்த கண்டத்தில் நார்த் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த நார்த் ஆப்பிரிக்காவும் மிடில் ஈஸ்ட் ஏசியா அந்த பகுதியும் சேர்ந்தது அரப் கண்ட்ரிஸ் சொல்லுவோம், அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சப் சஹாரன் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப் சஹாரன் கண்ட்ரீஸில் கென்யா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஸோ அந்த கென்யா நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் பிப்ரவரி 6 ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வணிக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ நடந்த அந்த சந்திப்பு, இந்த சந்திப்பை விட, அதாவது டொனால்டு ட்ரம்ப் மோடி சந்திப்பை விட, இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எதற்கு அப்படின்னா, இந்த கென்யா அப்படிங்கிற ஒரு நாடு சாதாரண நாடு கிடையாது. சப் சஹாரன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஒரு வெல்த்தான ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கேபிட்டல் நைரோபி அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ அது யாரோட கண்ட்ரோல், அதாவது சைனா இருக்குல்ல, சைனாவுடைய ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ், அந்த சில்க் ரோடு வழித்தடத்தில் இந்த கென்யாவும் ஒரு அங்கம். ஸோ அப்போ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கென்யா அப்படிங்கிற ஒரு நாடு சைனாவோட ரொம்ப ரொம்ப டெப்த்தாக இருந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னைக்கு அந்த நாடு என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த சைனாவுடைய உதவியெல்லாம் புறந்தள்ளி விட்டுட்டு அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இனி என்ன நடந்தது, எப்படிலாம் நடந்தது, அதை ஒற்றி உலக அரசியல் நகர்வுகள் எப்படி பார்க்கப்படுது, எதற்கு இந்த கென்யா அப்படிங்கிற ஒரு நாடு சைனாவை விட்டுட்டு அமெரிக்காவோட க்ளோஸ் ஆகும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கறதுனால கொஞ்சம் மெதுவாக இந்த பதவிக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சைனா வந்து கென்யாவை எப்படி வந்து ஆக்குபை பண்ணாங்க அப்படிங்கிறது தான். கிட்ட 1993 வரைக்குமே நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனா அப்படிங்கிற ஒரு நாடு எண்ணெய் வளங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க உலக நாடுகளுக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சைனா அப்படிங்கிற ஒரு நாடு தான் ஆசிய பகுதியிலே அதிக அளவில் எண்ணெய் வளங்களை இறக்குமதி பண்ணுற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாடு. ரொம்ப அப்படியே டேர்னிங் பாயிண்ட் இது, அந்த சவுத்து சைனா சீலேருந்து இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் சைனாவுக்கு இப்போ என்ன தேவை, அதிக அளவிலான எண்ணெய் வளங்கள் அதுக்கு தேவை. காரணம், இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடு, ஒரு வல்லரசு நாடு. ஸோ அதுக்கு அதிக அளவிலான எரிபொருள்கள் தேவை. ஸோ அதில் ஒரு முக்கியமானது இந்த எண்ணெய் வளங்கள். ஸோ இது வேணும் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் பகுதியிலேருந்து அதிக அளவு வந்து அவங்க வந்து இம்போர்ட், அதை இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க எண்ணெய் வளங்களை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஆப்ரிக்காவில் தான் அவங்க அதிக அளவில் வந்து எண்ணெய் வளங்களை வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த சப் சஹாரன் கண்ட்ரீஸில் ஆங்கிலோ, சாடு, நைஜீரியா, சவுத் ஆப்ரிக்கா, இந்த கென்யா, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் பேரல்ஸ் வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு நாளைக்கு இறக்குமதி பண்ணுறதுல 22% இந்த எண்ணெய் வளங்களை வந்து இந்த சப் சஹாரன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் அவங்க வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரீஸோட அப்படின்னா இதுக்கு எண்ணெய் வளங்கள் வந்து அதிகமாக தேவை சைனாவுக்கு. ஸோ இதனால் அதிகமாக, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சைனாவுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் குட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனுடைய சரக்கு பொருட்கள், விவசாய பொருட்கள், அது ஏற்றுமதி ஆகின்ற தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் யார் வாங்குறாங்க அப்படின்னா ஆப்ரிக்கா கான்டினெண்ட்ல அதிகமாக வாங்குறாங்க. சொல்லவே தேவையில்லை, உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே வந்து கண்டிப்பாக ஒரு சைனீஸ் ப்ராடக்டை இறக்குமதி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மட்டும் விதிவிலக்கா என்ன, ஸோ இவங்க அதிக அளவில் வந்து இம்போர்ட் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரிக்கா. ஸோ இது மாதிரி ஆப்ரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான அந்த ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஒரு அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, கென்யாவை எப்படியாவது வளர்ச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கென்யாவில் போய் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு ரயில் ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க, அது எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க உள்ளுக்குள்ள கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன்லிருந்து 6 பில்லியன் வரைக்குமே வந்து பொருள், அதாவது காசு வந்து கொடுக்குறாங்க. டாலர், யூஎஸ் டாலர் அளவுக்கு மதிப்புள்ள அந்த பணத்தை வந்து கென்யாவுக்கு கொடுத்துட்டு அங்கே அவங்க வந்து ரயில் ப்ராஜெக்ட் வந்து தொடங்குறாங்க. ஸோ நைரோபியில் அங்கேருந்து மொம்பாசா, ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு ரயில் ப்ராஜெக்ட் வந்து 2019 தான் வந்து தொடங்கினாங்க. ஸோ இது தொடங்கினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கென்யானால் திருப்பி காசை கட்ட முடியல. ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, சைனா வந்து ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா, சைனா வந்து ஒரு நாட்டை தன் கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. எங்கெல்லாம் போய் அவங்க நாடு வேணுமோ அந்த நாட்டுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போவாங்க. போய் அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ கடன் வந்து அந்த நாடு கட்ட முடியாது. ஸோ அதனால் என்ன ஆயிரும்,
அந்த நாட்டையும் அவங்க வந்து லீஸுக்கு எடுத்த மாதிரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ஹம்பன்டோட்டா அப்படிங்கிற துறைமுகம் வந்து சைனாவுக்கு பறி போச்சு, 99 வருஷம் லீஸுக்கு போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் குவாடார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கென்யா அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, சைனாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது அதிக அளவில் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் வந்து சைனா வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்துகிட்டே இருந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன். இது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பொறுக்காது, ஒருத்தருக்கு மூக்கு வேற்றும். அவர் யார்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்கு சைனா வளருது, சைனா மட்டுமே கிடையாது, அவங்கள மீறி எந்த ஒரு நாடு வளர்ந்தாலுமே அவங்க வந்து பிடிக்காது. ஸோ அதனால் சும்மா விடுவாங்களா? உடனே போட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட்டு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கென்யாவில் இருக்கிற யுகுரு கென்யாட்டா, அவர் தான் பிரசிடென்ட்டு. ஸோ அவரை வந்து வாஷிங்டனுக்கு போனார். பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து அமெரிக்கா இருக்குல்ல, ஸோ அமெரிக்காவோட வாஷிங்டன் அங்கே வந்து டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்க போயிட்டார். ஸோ அங்கே போன உடனே டொனால்டு ட்ரம்ப் சும்மா விடுவாரா, வாங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டார். ஸோ அதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கென்யா அப்படிங்கிற ஒரு நாடு சைனா கிட்டேருந்து வர ஃபண்டை நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.6 பில்லியன் இருந்து எங்களுக்கு வேண்டாம் சாமி, நாங்கள் வந்து சைனா அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணிக்கிறோம், நீங்கள் போகலாம் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க சைனாவை. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி இப்போ பேசலாம். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் ஒன்றுமே கிடையாது, இது வந்து வளர்கின்ற நாடுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு அதிக அளவில் போடப்படுகின்ற ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் மாதிரி தான். அதாவது இப்போ நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்குறீங்க, அதை நீங்கள் வந்து எனக்கு பொருட்கள் கொடுக்குறீங்க, நான் அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து உங்களுக்கு விதிப்பேன், நீங்கள் வந்து டேக்ஸ் டேக்ஸ் கட்டணும், நானும் உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும். ஆனால் நாங்கள் நீ ரெண்டு பேர்த்தையும் வந்து டேக்ஸ் கட்டாமல் நம்ம ஈஸியாக பணம் கொடுத்து பொருளை மட்டும் ஈஸியாக வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம், அந்த பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதியில் வரி வந்து ஒன்று சுத்தமாக இருக்காது, இல்லைன்னா வரி ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து கென்யாவோட இப்போ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ கென்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஒரு ட்ரேடு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் தான். ஆனால் இங்கே கென்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான அந்த ஒரு ட்ரேடு மதிப்பு பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் வரைக்கும் வரும். இப்போ இது பொறுக்குமா? அதாவது அமெரிக்காவுக்கும் கென்யாவுக்கும் இடையிலான அந்த இருக்கின்ற ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிற ட்ரேடு ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். ஆனால் சைனாக்கும் கென்யாவுக்கும் இடையிலான அந்த ட்ரேடு மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் பக்கம் வரும். ஸோ இது அமெரிக்காவுக்கு பொறுக்குமா? ஸோ அதனாலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து கென்யா அப்படிங்கிற நாடு எனக்கு அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு, நான் வந்து உனக்கு வரி விதிக்க மாட்டேன், நீ வந்து எனக்கு வரி கட்டாத. ஸோ வரி கட்டாமல் உன்னோட பொருட்களை என்னோட சந்தையில் நீ விற்றுரு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய நாட்டில் இருக்கிற சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை நான் விரட்டுவேன், ரெண்டாவது உங்களோட நாட்டை வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இருந்து நீ அதிக அளவில் பொருட்களை வாங்கணும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு பிப்ரவரி 6. ஸோ இது எப்படி மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து தடுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த சப் சஹாரன் கண்ட்ரீஸ்லேயே முதலாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துலேயே வந்து ரெண்டாவது ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் பார்க்கப்படுது. முக்கியமாக 2000 ஆரம்பிச்சு கிட்ட 2006 பார்த்தீங்கன்னா மொராக்கோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. இது வந்து நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட யுஎஸோடைய அக்ரிமெண்ட்லேயே ஒரு 2 அக்ரிமெண்ட் தான் வர, யுஎஸுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி வச்சா 3 அக்ரிமெண்ட் தான் வரும். இது கூட ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. கேட்ட ஒரு 2000 வந்து பில் கிளின்டன் இருக்காருல்ல, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பில் கிளின்டன் 2000 வந்து ஒரு ஆக்டை கொண்டு வந்தார். அது என்னன்னா ஆப்பிரிக்கன் குரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, AGOA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி என்னன்னா, நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது சப் சஹாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், நல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கிடையாது, சப் சஹாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ். ஸோ அந்த நாடுல என்ன பண்ணலாம்னா, அமெரிக்காவுக்கு அதிக அளவில் வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ எதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதனால் பார்க்கப்படுது அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜிஓஏல ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, அதாவது 1937 அமெரிக்கா வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா, வளர்ந்த நாடுகள் வளர்கின்ற நாடுகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பட்சத்தில், வளர்ந்த நாடுகளுக்கு வளர்கின்ற நாடுகள் வந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு
வரி விதிக்கக்கூடாது, இல்லை வரிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப அப்படிங்கிறது தான். ஸோ அது மாதிரி நம்ம இந்தியாவும் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ இந்தியாவை தூக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம வளர நம்ம வந்து G20 இருக்கோமா, ஸோ நம்ம G20 அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப வளர்ந்த கண்ட்ரியாக தான் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரியான உங்கள் பொருள் ஏற்றுமதி பொருட்களை வந்து வரி விதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது நிறைய ரீசன் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுவும் அதுவும் பார்க்கணும், நாங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படிங்கிறப்ப இந்த ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி தான் இந்த AGOAவும் அப்படிங்கிறது. அதாவது சப்சஹாரன் கண்ட்ரீஸ் வந்து எந்தெந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதியாக ஆப்ரிக்கா அதாவது அமெரிக்காவுக்கு போகுதோ அதனுடைய ஏற்றுமதி பொருட்கள் மீதான வரி இருக்கு சுத்தமாக இருக்காது, ஒன்று கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 2025 வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ இந்த ஒரு AGOA அப்படிங்கிற ஒரு ஆக்ட், அதற்கு அடுத்தபடியாக இது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியும் இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 6 போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஆப்பிரிக்காவை மறுபடியும் தன் கைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இதனுடைய உள் அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டொனால்டு ட்ரம்ப் பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா, டொனால்டு ட்ரம்ப் பார்வையிலேருந்து பார்த்தோன்னா எப்படி தெரியும்னா, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ நிறைய நாடுக்கு வந்து விசிட் போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டோட வந்து அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் காமிப்பாருன்னா, ஆப்பிரிக்கா நாட்டில் போய் காமிப்பார். இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் இவ்வளோ நாடுகளுக்கிடையே வந்து நாங்கள் நட்புறவை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கேன், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்துவேன், ரொம்ப இந்தியா அமெரிக்காவும் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் ஓட்டு கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது அவரோட பார்வையில். ரெண்டாவது, சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸை தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதான் வந்து அமெரிக்காவுக்கும் கென்யாவுக்கும் போடப்பட்ட அந்த ட்ரேட் டீலு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாராம்சங்கள். ஓகே, ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை சார்ந்த நிறைய நிகழ்வுகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆப்ரிக்காவில் இவங்க மட்டுமே கிடையாது, அமெரிக்கா மட்டுமே கிடையாது, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து சைனாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் இந்தியா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எல்லா நாடுகளுமே இப்போ ஆப்பிரிக்கா மீது ஒரு படையெடுத்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற நாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட நீங்கள் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, பிப்ரவரி அந்த மந்த்லேயே வந்து யூஎஸோடைய செக்ரட்டரி மைக் பாம்பியோ அப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கென்யாவுக்கு விசிட் போயிட்டு அங்கே போய் மிரட்டுறாரு. அதாவது அங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் சப்சஹாரன் கண்ட்ரிஸ், ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இங்கே பாரு, நீ வந்து சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் உள்ள விட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பின்வழிகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த சப்சஹாரன் கண்ட்ரிஸ் அதாவது இந்த AGOA இருக்குல்ல, ஆப்ரிக்கன் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட், ஸோ அதில் வந்து ஒரு 50 இடத்துல இருக்கிறது தான் இந்த கென்யா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்ட ஒரு 55வது ஒரு ட்ரேட் பார்ட்னராக வந்து இந்த கென்யாவும் அமெரிக்காவும் இருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த ட்ரேட் டீல். இந்த பதில எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கென்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ட்ரேட் டீலை பற்றி பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்தியா அமெரிக்காவுக்கும் கென்யாவுக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்களுடைய உறவினர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டெக்னாலஜிக்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நல்லா படிங்க, ஹெல்த்தை நல்லா ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமானது, அதை தவிர வேறு எதுவுமே முக்கியமானது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, ரெண்டாவது உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவினர்கள்கிட்ட வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு, செகண்டு தான் இதெல்லாமே. ஸோ அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன், அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க இயற்கையுடன்.